இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ காலில் மகள் நிர்வாணமாக வந்து நின்றிருக்கிறாள். உடனே காதலன் மகளின் அம்மாவையும் நிர்வாணமாக வீடியோ காலில் வரும்படி மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஒரு விதவை பெண் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு ஒரு மகனும் வயசுக்கு வந்த ஒரு மகளும் இருக்கின்றார்கள். மகள் ஸ்கூலில் படித்து வருகிறார். தற்போது வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் நடந்து வருகிறது. அம்மாவும் அண்ணனும் வேலைக்கு போய்விட்டால் பகலில் சிறுமி வீட்டில் தனியாகத்தான் இருப்பாள். ஆன்லைன் கிளாஸும் ஒரு சில மணி நேரம் என்பதால் எந்நேரமும் செல்போனிலேயே விழுந்து கிடந்துள்ளார். ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்மார்ட் போன் தான் தேவை. அதனால் அந்த செல்போனில்தான் அதிக நேரம் சிறுமி இருந்திருக்கிறார். ஒரு நாள் விதவை பெண்ணுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நிர்வாண போட்டோ ஒன்று வந்துள்ளது. அதற்கு பிறகு வாய்ஸ் மெசேஜ் ஒன்றும் அத்துடன் சேர்ந்தே வந்திருக்கிறது. அந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் தெரிந்தது அது தன்னுடைய மகள் என்று. இதனால் அதிர்ந்து போன தாய் மகளை கூப்பிட்டு என்ன ஏது என்று விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் மகள் கதறி கதறி அழுது சொன்னதை கேட்டு மிரண்டு போய்விட்டாராம் அந்த தாய். இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு இளைஞன் சிறுமிக்கு பழக்கமாகி இருக்கிறார். அவர் விருதுநகரை சேர்ந்தவராம். பெயர் தமிழ்செல்வன். ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் பேசி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் காதலிக்கிறேன் என்று சொல்லி சிறுமியை தன்னுடைய வலையில் விழ வைத்திருக்கிறார். அந்த சிறுமியும் காதல் பேச்சில் மயங்கி விழுந்து விட்டாள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு நாள் வீடியோ கால் செய்த அந்த இளைஞன் அந்த சிறுமியிடம் உன்னை நிர்வாணமாக பார்க்க ஆசையாயிருக்கு, வீடியோ அனுப்பு என்று கேட்டுள்ளார். உடனே அந்த சிறுமியும் இளைஞன் கேட்டபடியே வீடியோவில் வந்து நின்றாராம். அதை தமிழ்செல்வன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து கொண்டுள்ளார். பிறகு அந்த சிறுமியிடம் நான் கேட்டதுமே இப்படி வந்து நிர்வாணமாக நிற்கிறியே, இப்படிதான் யார் கேட்டாலும் நிர்வாணமாக வீடியோ கால் செய்வியா என்று கேட்டுள்ளார். பிறகு உன்னுடைய போட்டோக்களை என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன், உன்னுடைய அம்மாவுக்கும் அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை வெறும் மிரட்டல் என்று சிறுமி நினைத்தாராம். பிறகுதான் உண்மையிலேயே அந்த போட்டோக்களை அம்மாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது தெரிய வந்தது. இவ்வளவும் மகள் சொல்லியதை கேட்டு அப்படியே உறைந்து போய்விட்டார் அந்த விதவை பெண். இதனை அடுத்து இளைஞன் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை ஓபன் செய்து கேட்டார். அதில் உன்னுடைய மகள் போட்டோவை இந்த மாதிரி நான் யாருக்கும் அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் நீயும் வீடியோ காலில் நிர்வாணமாக வா என்றாராம். இதை கேட்டு பதறிப்போன அந்த அம்மா உடனடியாக ராசிபுரம் மகளிர் போலீஸுக்கு புகார் அளித்தார். ஆனால் அவருடைய புகாரை யாருமே சரியாக அங்கு எடுத்துக்கொள்ளவில்லையாம். இதனால் மனம் நொந்து போன அந்த விதவை பெண் நாமக்கல் மாவட்ட எஸ்பியையே நேரில் சந்தித்து கதறி அழுது தன்னுடைய புகாரை தந்துள்ளார். இதனை அடுத்து எஸ்பி சிறுமியின் இன்ஸ்டாகிராமில் இருந்த சேட்டிங்கை முழுவதுமாக ஆய்வு செய்துள்ளார். அனைத்து புகாரும் உண்மை என தெரிய வந்ததை அடுத்து பதுங்கி கிடந்த தமிழ்செல்வனை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். அதேபோல பாதிக்கப்பட்ட பெண் புகார் தந்தும் நடவடிக்கை எடுக்காத அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அதிகாரிகளையும் கண்டித்துள்ளார். இப்போது இன்ஸ்டா ரோமியோ தமிழ்செல்வன் ஜெயிலில் இருக்கிறாராம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.